என்னமா இன்ன எவ்வளவு நேரம்டா இந்த லேப்டாப்பே நோண்டிட்டு இருப்ப? உன் பையன் ரெண்டு மூணு தரம் போன் பண்ணிட்டு அவங்கிட்ட பேசணும்னு. ஆமா, அங்கேயும் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பியா? உன் பொண்டாடி இதுக்கெல்லாம் எப்படிடா அலோவ் பண்றா? உன் பேரங்கிட்ட பேசிட்டேன். ஓ, பேசிட்டியா? சரி, நீ சாப்பிட்டு போய் தூங்கு. அப்ப நீ? இல்லம்மா, நான் கண்ட்ரோல் ரூம் வரைக்கும் போக வேண்டியிருக்கும். இன்னைக்கு எப்படி நைட் எனக்கு வேலை அதிகமா தான் இருக்கும். ஒரு சென்சிட்டிவான கேஸ் அம்மா. நான் போட்ட கணக்கு எல்லாமே சரியா தான் வந்திருக்கு. உன்னை தவிர என்ன ஒழுங்கா பாத்துக்கிற உன்னை தான் திருத்தவே முடியல. டே, என்னடா? ஊருக்கு போக சொன்னா போக மாட்டேன்ற. அங்கோ மருமக தனக்கு மாமியாருக்கு சண்டை அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க நினைக்கிறாங்கன்னு எங்கிட்ட ஒரே சொல்லி கொண்டிருக்கா. நான் என்ன பண்றது சொல்லு. ஆனா இந்த முறை அப்படி இல்லை. நான் லீவ்ல ஊருக்கு போகும்போது உன்னை கூட்டு தான் போவேன், சரியா? இத பாரு, அவகிட்ட சொல்லி இத பத்தி எல்லாம் கவலைப்படவே. நான் அவள மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு ஊர்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சரி, உன பிடிச்சது சமைச்சு வச்சிருக்கேன், வா சாப்பிட. சரி, எடுத்து வை, வார. சரி, வா. நடவடிக்கை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. என்னால உங்க கண்ண முடி தூங்க முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயந்து ரூம்ல பதுங்கி இருந்தா நடக்க போற விஷயம் நடக்காம இருக்க போறதில்லை. யார பார்த்து ஓடி ஒளியற? ஓடி ஒளிஞ்சா பிரச்சனை தீரும்னா இந்த உலகமே காலியாதா இருந்திருக்கு. அமைதி இல்லாம நடந்த விஷயத்தை நினைச்சு நினைச்சு உங்க ஃபேமிலி எல்லாரும் கவலைப்படுறது போதாதா? நீயுமா? அவளோட சேர்ந்து நானும் செத்து போயிருக்க கூடாதுன்னு தினந்தோறும் என்னையே நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். என் கனவுல டெய்லி வந்து கோபப்படுத்துறா. அது கண்ணுக்கு தெரியுது. பத்ரி, இறந்து போனவங்க அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க பக்கத்திலே இருப்பாங்க. உன்னுடைய வைஃப் உயிரோட இருக்கும் போது அவ உனக்கு உயிராமே. உயிரா இருக்கிறவங்க உயிரை எடுக்க மாட்டாங்க. உன்னுடைய வைஃப் இன்னும் ஒன்னும் பண்ண மாட்டா. என்னை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. என்னுடைய வைஃப் ஆத்மா சாந்தி அடைய முயற்சி பண்ணுங்க. பண்ணிதான் தீரன். சாது மிரண்டா காடும் கடும்னு சொல்லுவாங்க. நீ சொல்றது உண்மை.
ரம்யா கோவப்பட்டா அதோட பாதிப்பு. உன் மூலமா ஏதோ சொல்ல நினைக்கிறான்னு நினைச்சேன். நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவ யார் கூடயோ பேச ஆசைப்படுற. நீ கவலைப்படாத, நான் அவகிட்ட பேசுறேன். அவளுடைய ஆத்மா சாந்தி அடைற வரைக்கும் அவளுக்கு நிம்மதிய நான் கொண்டு வெற்பன்னோ மனம் காண.